Facebook, Instagram உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு சவால் விடும் வகையில் இந்தியாவிலேயே எலிமெண்ட்ஸ் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்த சமூக வலைதள செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். யார் சாமி? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பைச் சேர்ந்த 1000 மென்பொருள் பொறியாளர்கள் இணைந்து இந்த செயலியை உருவாக்கியுள்ளனர். கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்களில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 8 இந்திய மொழிகளில் இந்த செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளிட்ட தளங்களில் காணப்படும் அனைத்து வசதிகளும் இந்த செயலியிலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாட்டர் பீமண்டே சம்பாதித்து பாத்தியா? வாங்கடி வாங்க, உங்க காசுக்கு என் காசுக்கு சோடி போட்டு பாப்பா சோடி. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது என்பதால் பயனாளர்களின் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும் என இதனை உருவாக்கிய பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ள 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கு மனிதர்களிடம் சோதனை நடத்த அனுமதி அளித்திருப்பதை கொரோனா தொற்றின் முடிவு காலம் என மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வர்ணித்துள்ளது. ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். கோவாக்சின், ஜைகோவ் டி ஆகிய 2 இந்திய தடுப்பூசிகளுக்கும் மத்திய அரசின் தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அமைப்பு கட்டம் 1 மற்றும் கட்டம் 2 என மனிதர்கள் மீதான சோதனைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்நேரத்துல லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? எங்க அப்பத்தான் ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுது, அதை நினைச்சேன் சிரிச்சேன். பிரிட்டிஷ் நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிகா, அமெரிக்க மருந்து நிறுவனமான மொடர்னா ஆகியவற்றின் தடுப்பூசிகள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்ட பின்னர் அவற்றை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியா அமெரிக்கா இடையே 36 விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் வரும் ஜூலை 31 தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. மேலும் வெளிநாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சிறப்பு விமானங்களுக்கும் சரக்கு சேவை விமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வரும் 11 தேதி முதல் 19 தேதி வரை இந்தியா அமெரிக்கா இடையே 36 விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 4வது கட்டமாக இந்தியா அமெரிக்காவுக்கு விமான சேவையை மீண்டும் செயல்பட உள்ளது என்றும் இதற்கான டிக்கெட் முன்பதிவு ஏர் இந்தியா இணையதளத்தில் இன்று 8 முதல் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன சாமியாச்சு? என் பூஜையில யாரோ குறுக்க வந்துட்டாங்க. கொரோனா பாதிக்கப்பட்டவரின் இருமல், தும்மல் உள்ளிட்டவற்றின் மூலமும் போதிய இடைவெளி இன்றி பேசும் போதும் திவளைகள் தெரித்து அதன் வழியாக ஒரு மனிதரிடம் இருந்து மற்றொரு மனிதருக்கு கொரோனா வைரஸ் பரவுகிறது என்பதே உலக சுகாதார நிறுவனத்தின் நிலைப்பாடு. கொரோனா காற்றின் வழியாக பரவக்கூடிய சாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கு ஏதும் ஆதாரங்கள் இல்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் காற்றின் வழியாக பரவக்கூடிய சிறிய துளிகளில் வைரஸ் இருந்தால் அதை வேறொருவர் சுவாசிக்க நேர்ந்தால் கொரோனா தொற்றக்கூடும் என விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? இருமல், தும்மல் வழியாக தெரித்து
பெரிய திவளைகளாக காற்றில் பரவினாலோ அல்லது சராசரியாக ஒரு அறையின் நீளம் அளவிற்கு பரவி செல்லக்கூடிய சிறிய துளியாக இருந்தாலும் கொரோனா வைரஸ் இருந்தால் அதை காற்றின் வழி சுவாசிப்பவர்களுக்கு தொற்றை ஏற்படுத்தக்கூடும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். மேலும் கொரோனா வைரஸ் காற்றின் வழி பரவக்கூடியது என்று குறிப்பிட்டு அதற்கு ஏற்ப விதிமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சோதிக்காதீங்க, இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.